புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த தொகுப்போடு இந்த செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது நியூஸ் 18 தமிழ்நாடு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு என்ற வார்த்தை வேலுச்சாமியின் வாழ்க்கையில் உண்மையாகி போனது. ஆம், மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் வேலுச்சாமியின் இரண்டு மகன்கள் இப்பொழுது நிற்கதியாக நிற்கின்றனர். என்ன நடந்தது? புதுக்கோட்டை மாவட்டம் வீராலிமலை அருகே கொன்னக்காட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வேலுச்சாமி. இவர் சென்னையில் தங்கி பழ வியாபாரம் செய்து வருகிறார். அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த லதா என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர். லதா தனது தாய் வீட்டில் தங்கியிருந்து கொண்டு வீராலிமலை பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஃபேன்சி கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். லதாவின் நடத்தையில் வேலுச்சாமிக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் லதா வேலைக்கு செல்வதை வேலுச்சாமி விரும்பவில்லை. வேலைக்கு செல்ல வேண்டாம் என பலமுறை வேலுச்சாமி கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் தனது சொந்த ஊருக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்றுள்ளார் வேலுச்சாமி. அப்பொழுது கணவன் மனைவிக்கிடையே லதா வேலைக்கு செல்வது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் லதா திங்கட்கிழமை காலை வேலைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வேலுச்சாமி சென்றுள்ளார். லதா வேலை செய்யும் ஃபேன்சி ஸ்டோருக்குள் நுழையும் பொழுது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் லதாவை வேலுச்சாமி சரமாரியாக குத்தி உள்ளார். 15 முறை கத்தியால் குத்தியதால் அதே இடத்தில் லதா இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். அங்கிருந்து வெளியேறிய வேலுச்சாமி வீராலிமலை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். லதாவை கத்தியால் குத்திய போது வேலுச்சாமியின் கையிலும் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர். லதா கத்தியால் குத்தப்பட்ட தகவல் அறிந்து மருத்துவமனை முன்பு திரண்ட அவரது உறவினர்கள் கையில் உருட்டுக்கட்டையுடன் வேலுச்சாமியை தாக்க முற்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். வேலுச்சாமிக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்த பிறகு அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கணவனின் ஆத்திரத்தால் மனைவி உயிரிழந்ததோடு அவரது மகன்கள் தற்போது நிராதரவாய் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.